ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ். லாஸ்ட் டேயில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு சில டிப்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அகெயின் ஒரு ரீகால் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் நேற்று எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு நாளில், அது மாதிரி என்ன செஞ்சுங்க, ஃபஸ்ட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்ஸை நல்லா பார்க்குறது காட்டிலும் லாஸ்ட் மினிட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது எக்ஸாமுக்கு முன்னாடி. ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சிருச்சு, ஓகே. அண்ட் ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அண்ட் சம்ஸை ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டில் ப்ராகிரஸ் கடைசி நாள் வரைக்கும் நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, ஓகே, ரொம்ப அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஏரியாஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இல்லை ஈஸியான ஏரியாஸ் தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு என்ன செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஒரு வருஷமாக போட்டு பார்த்துட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டு சம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி கிளான்ஸ் என்ன செய்யுங்க, சம்ஸை பார்த்துட்டே போங்க. அண்ட் ட்ரை டு கம்ப்ளீட் சூன், சரியா? ஏன்னா நம்ம கடைசி கொண்டு போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஹோப் ஓரளவு எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க படித்த போர்ஷன்ஸ்லாம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ரிவைஸ் த ஃபார்முலாஸ் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சம்ஸை காட்டிலும் இப்போ ஒரு சில சாப்டர்ஸ் நம்ம சம்ஸ் பார்க்கலாம், ஓகே, ஃபைன். பட் ஒரு சில சாப்டர்ஸ் லைக் இந்த ஃபிஃப்த் சாப்டரில் அந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஒய் நாலு டைப் இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax. இப்போ இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதுக்கு ஃபோக்கஸ் என்ன, வெட்டிசஸ் என்ன, லாக்டஸ் ரெக்டம் என்ன வரும். அதே மாதிரி எலிப்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஹைப்பர் போலா ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த டைப்புக்கு என்னென்ன ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சாப்டர் எடுத்தோன்னா ஒரு ஒரு அந்த டைப்ஸ் ஆஃப் கொஷனுக்கு என்னென்ன பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இதில் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் எப்படி பண்ணணும், கிரேமர்ஸ் ரூல் எப்படி பண்ணணும், காஸ் இன்வெர்ஷன் மெத்தட் எப்படி பண்ணணும், காஸ் ஜோர்டன் மெத்தட் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இது மாதிரி ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அண்ட் சம்ஸ் அகெயின் ஜஸ்ட் நம்ம அந்த கான்செப்டை தெரிஞ்சுட்டு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் டஃபஸ்ட்டாக உங்களுக்கு எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பார்ட் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அகெயின் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேருக்குலாம் 5.5 படித்ததுக்கப்புறம் என்ன படித்த மாதிரியே இல்லை அந்த கொஷினை பார்க்கும்போது தோணலாம். பட் அந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஒரு வேர்டு ஏதாவது ஹிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக அதில் கொடுத்துருக்க கொஷினை நம்ம டீ கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு லைன் அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஒரு லைனாக கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஈக்குவேஷனாக என்ன செய்ய போகிறோன்னா மாற்ற போகிறோம். அதுக்கு பேரபோலாவோ ஹைப்பர்போலாவோ எலிப்ஸோ இருக்க போது அப்போது ஒரு சில இது மறக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம புரிஞ்சு படிச்சிருவோம் மேக்ஸிமம். ஒரு சில இடத்துல ஏதாவது ஸ்டக் ஆகுதுன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்க. அதை டீ கோட் பண்ணுறது தான் மெயின். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக படித்த ஹைப்பர்போலா பேரபோலா கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி வி ஆர் கோயிங் டு டூ த சம். ஸோ அதனால் டஃபஸ்ட் பார்ட்டாக எது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ அதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்தளவுக்கு ஒன் வேர்ட்ஸ் நீட்டாக அப்படி எழுதிருவீங்க, 2 மார்க் எழுதுறீங்களோ, 3 மார்க் எழுதுறீங்களோ, 5 மார்க் எழுதுறீங்களோ, எது எழுதும் போது கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு இப்போ 15 இல்லை 11A இல்லை 21A எழுதுறீங்கன்னா அதை கரெக்டாக போட்டுட்டு எது எழுதினாலும் கிவன் அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் ஒரு ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, அண்ட் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ வெக்டார் இப்போ சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிப்பீங்களா இல்லை டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா அது டாட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ எப்போதுமே ஒரு கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலாஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எடுத்தவொடனே டேரெக்டாக ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு எழுதுனீங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு இம்ப்ரெஷன் உங்கள் பேப்பரில். ஆப்வியஸாக நீங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்க போகிறீங்க. பட் அந்த நம்ம இன்னும் கொஞ்சம் மற்றவங்களேருந்து எப்படி கொஞ்சம் டிஃபர் ஆகணும் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜராக நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதுல இட் ரிஃப்ளெக்ஸ் அவர் ஆன்சர்ஸ், ஓகேவா? ஸோ அதனால் அந்த கிவன் அதுக்கப்புறம் ஃபார்முலா, ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி எந்த இதை நீங்கள் எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரஃப் ஒர்க் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு கீழே ஒரு கோடை நீங்கள் போட்டுட்டு ரஃப் ஒர்க் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அவங்களே பப்ளிக் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க, டூ யுவர் ரஃப் ஒர்க் கால்குலேஷன் இன் தி பாட்டம் ஆஃப் த பேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சைடில் எங்கேயாவது பென்சில் வச்சு எழுதிட்டு அழிச்சிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் எடுத்த பேஜ் எல்லா பேஜ்லையும் கீழே ஒரு சின்னதாக கோடு போட்டுட்டு ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் விட்டு ரஃப் ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே கீழே கால்குலேட் பண்ணிக்கலாம். அங்கங்கே என்ன செஞ்சுக்காதீங்க, ரஃப் ஒர்க்கை போட்டு அது ஒரு இதாக என்ன செஞ்சுக்காதீங்க, வச்சுக்காதீங்க, சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன 5 மார்க் தான் எழுத போகிறேன்னா எழுதலாம். பார்ட் சி பார்ட் டின்னு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 7 5 மார்க் எழுதிட்டு அடுத்து 2 மார்க் 3 மார்க் எப்படி எழுதினாலும் ஓகே. பட் 5 மார்க் எடுக்கிறீங்கன்னா 5 மார்க்கை ஃபுல்லாக முடிங்க, 2 மார்க் எடுக்கிறீங்கன்னா 2 மார்க் அடுத்து ஃபுல்லாக முடிங்க, 3 மார்க் எடுக்கிறீங்கன்னா 3 மார்க்கை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிங்க. ஸோ இது மாதிரி எந்த போர்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாலும் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற போர்ஷனுக்கு என்ன செய்யுங்க, போங்க. அண்ட் ஆர்டராக எழுதுங்க, ஓகேவா? ஒன் வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம கடைசி டிஸ்கஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். அண்ட் மினிமம் ஒரு 15 ஒன் வேர்ட்ஸ் புக் பேக்கில் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட அசம்ஷனும். நெக்ஸ்ட் பிவைக்யூஸ் கடைசி நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது பிவைக்யூஸும் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ். ஏன்னா நம்ம படிச்சுட்டோம் அது நம்மளுக்கு இப்போ ரிவிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ரிவிஷன். கொஷின் பேப்பர் முன்னாடி வச்சுக்க போகிறோம்,
நம்ம படித்த சம்லாம் இருக்கா அண்ட் இது எப்படி பண்ணணும் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறதும் இட் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ரிவைசிங் வாட் வி ஹவ் ஸ்டடிட். நம்ம படித்ததை அகெயின் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் என்ன செய்யுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போய்க்கோங்க சரியா. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன் திஸ் லாஸ்ட் டே. நல்லா படிங்க. இந்த ஆன்சர் கீ மட்டும் நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.